Hello friends, welcome to my channel. ரொம்பவே கில்டரிங்கா இருக்கிற இந்த கேவை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் எங்க இருக்குன்னா நியூசிலாந்துல தான் இருக்கு. நியூசிலாந்துல விட்டமோ கேவ்ஸ் அப்படின ஒரு கேவ் இருக்கு. அந்த குகையில தான் இந்த மாதிரி ஒரு அதிசயம் இருக்கு. நியூசிலாந்துல இந்த கேவ் மட்டும் எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு அப்படினா இந்த லைட்டிங்ஸ் தான் அதுக்கு காரணம். இது வந்து ஜொலிக்கிற புழுக்கள் ஆகும். விட்டமோ கேவ்ஸ் ஃபேமஸ் ஆனதுக்கு இங்கே இருக்கிற புழுக்கள் தான் காரணம். ஸோ இந்த புழுக்கள் புழுக்களாக மட்டும் இருக்க போகிறது கிடையாது, இது ஒரு பூச்சியாகவும் மாறும். ஆனால் இது பூச்சியாக மாறிடுச்சுன்னா ஒரு சில நாள் மட்டும்தான் இது உயிர் வாழும். அது மட்டும் இல்லாமல் இது புழுவாக இருக்கும்போது தான் இதோட ஆயுள் காலம் அதிகம். எவ்வளோ ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மாதம் இது புழுவாக இருக்கும். இந்த 9 மாதத்தில் தான் அது நிறைய சாப்பிடுது. ஆனால் இது குகையில் தானே இருக்குது, அதுக்கு எப்படி இறையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இதுக்கு எப்படி கிடைக்குதுன்னா இந்த க்ளோவிங்காக வெளிச்சத்தை அதை ஏற்படுத்தும் போது பூச்சிகளெல்லாம் தானாக வந்து இதோட வலையில மாட்டிக்கும். இந்த லார்வாஸ் எல்லாமே சில்கியாக பளபளன்னு ஒரு திரவத்தை வெளிப்படுத்துது. ஸோ அந்த திரவத்தில் தான் பூச்சிகளெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு இறந்து போகுது. அதுக்கப்புறம் இதுக்கு இரையாகி விடுது. இந்த லிக்யூட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 இன்ச் நீளமாக இருக்குமோ. இருட்டாக ஆரம்பித்த உடனே இந்த புழுக்கள்லாம் நல்ல க்ளோவிங்காக ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வெளிச்சத்துக்கு அடிக்ட் ஆகி வர்ற பூச்சிகள் எல்லாமே இதுக்கு இரையாகிடுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மீர் பூச்சிகள் முட்டையிட்டதுக்கப்புறம் அதோட ஷைனிங்கான அந்த க்ளோவிங் தன்மையை அது இழந்துடும். இதை பார்க்குறதுக்கு வர டூரிஸ்டோட எண்ணிக்கை எவ்வளோன்னா 500,000 டூரிஸ்ட் பெர் இயர்.